I call Mr. Leo John Paul, படத்தோட எடிட்டர், ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கண்ணன் சாருக்கு, இந்த படம் எனக்கு லியோ நீ தான் அதை பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டாரு. ரெண்டு விஷயம், இந்த படம் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஒன்று, இந்த படத்தோட சென்சிட்டிவான இஷ்யூ, ரொம்ப சென்சிபிளான கண்டென்ட், ஸோ அதை இவ்வளோ எக்ஸ்பெரிமெண்டலாக இருந்தாலும் இதை இங்கே எடுத்துட முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய துணிச்சல். ஏன்னா ஃபஸ்ட் அந்த ஒரு விஷயம். இன்னொன்று வந்து, இது எடுத்த டைம் வந்து சார் வந்து லாக்டவுன் முடியும் பொழுது இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் பாஸ்டில் தான் இருந்தது. அப்போ இந்த கண்டென்ட் எடுக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வந்து யாருக்குமே வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் இந்த படம் எடுக்கும்போது ரொம்ப பயமாக தான் இருந்தது டெக்னீஷியன்ஸாக எனக்கு. ஏன்னா இதை அவங்க ஒரிஜினல் படம் வந்து அவங்க ஆன்லைனில் தான் ரிலீஸ் பண்ணாங்க, தியேட்டர்ஸ் கூட அவங்க வரல, ஓடிடி தான் நினைக்கிறேன். பட் நம்ம தியேட்டருக்கு வரும்போது டெக்னிக்கல் டீம், இப்போ சார்கிட்ட கேட்கும்போது சார் பாலு சார் தான் பண்ணுறாருங்கும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தில் வந்து, இந்த அவருடைய சினிமா லாங்குவேஜ் வந்து இந்த படத்தை வந்து இன்னொரு ஒரு கிரிப்பிங்காக என்கேஜிங்காக ஆன் ஸ்க்ரீனில் சினிமாவை பார்க்கும்போது அவ்வளோ கனெக்ட் ஆகுது. அந்த ஒரிஜினல் படம் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ராவாக இருக்கும், அதை இங்கே பெரிய ஸ்க்ரீனில் ஏற்றுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம். பட் இவர் சாரோட ஒர்க் வந்து எவ்ரி ஷார்ட்டுமே ஒரு லைஃப் ஒரு லைஃபாக இருக்குது. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த படத்தை எடிட் பண்ணும்போது. அப்புறம் சார் இந்த படம் மியூசிக்கலாக பண்ணலாம் சார், அவர் சார் வந்து ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர் நம்பி கொடுத்துருக்கார், சூப்பராக பண்ணியிருக்கு அப்படி ஜெரி சில்வெஸ்டர். அப்புறம் அந்த படத்தில் ஒரு அழகான விஷயம் நான் பார்த்தது வந்து சவுண்ட்ஸ், ஒவ்வொரு கிச்சன் சவுண்ட் மெட்டீரியல்ஸும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க சவுண்ட் கட்ஸ் உட்பட. ஸோ அதை இதில் ரீட்ரீட் பண்ணும் சார்னு கேட்டோம், நீ என்ன வேணால் பண்ணலையோ இது உன்னுடைய படம்னு அவ்வளோ ஃப்ரீடம். இந்த ட்ரெய்லருமே நானே சார் நான் பண்ணிட்டுமா சவுண்ட் டிசைனும் கிட்ட கேட்டேன், நீ இந்த என்ன வேணால் பண்ணுன்னு கொடுத்தாரு. ஸோ அந்த லிபர்ட்டி இருக்கிற வரைக்கும் எங்களை மாதிரி ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு ஹாப்பினஸ் வந்து சொல்லவே முடியாது. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். மேடம் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா மேம், நீங்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக தெரியும். தேங்க்ஸ் அலாட்.